இந்த பிரச்சனை தொடர்ந்து நீண்டு கொண்டிருக்கிறது. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், எந்த இந்த வருவாய்த்துறைக்கு சொந்தமான நிலைமை தவிர அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம் இல்லை. இதில் அவர்கள் தேவையில்லாமல் உரிமை கொண்டாடி இருக்கின்ற கடைகாரர்களுக்கு தொந்தரவு கொடுத்து வருவார் என்பது மட்டுமே உண்மையான நிலையாகும். திருக்குளம் எதிரில் அமைந்திருக்கக்கூடிய திருக்குளம் ஐயனார் குளம் தான், ஆஞ்சநேயர் குளம் அல்ல என்பதை அதிகாரிகளுக்கு. அறநிலையத்துறை நிர்வாகம் வசூல் பண்றது மட்டுமே உங்களுடைய பணி அல்ல. ஒரு கோயில் தினசரி வழிபாட்டில் இருக்கணும், பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். அதுதான் அரசாங்கத்துடைய அறநிலையத்துடைய துறையுடைய ஒரு சரியான நடவடிக்கையா இருக்கும், பணியா இருக்கும், கடமையும் கூட. அதை செய்யுங்க அப்படின்னு கேட்கிறோம், செய்யாம இருக்கிறாங்க. நாம பொதுமக்கள் கிட்ட கோரிக்கை எடுத்துட்டு போறோம், கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்துக்கு மூலமா மாவட்ட ஆட்சியர் அவர்கிட்ட கோரிக்கை மனுவா கொடுத்தோம். எதுக்கும் இது நாள் வரைக்கும் நடவடிக்கை இல்லைங்கிறதுனால இப்ப என்ன பண்றோம்? ஐயனார் அப்பனே, உன்னுடைய பிரச்சனை இது, உன்னை சார்ந்த பிரச்சனை, நீ சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இதுக்கு நீதான் நடவடிக்கை எடுக்கணும், நீதான் இதை பத்தி எல்லாம் கவனத்தில் கொள்ளணும், நீயே பார்த்துக்குப்பா உன்னுடைய பிரச்சனை, நாங்கள் வந்து நிற்கிறோம், நீ எங்களை பாரு, நாங்கள் உங்களை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயனார்கிட்ட உரையிடுறதுக்காக நாம் வந்திருக்கிறோம். ஒரு கோரிக்கை மனு என்னன்னா, நம்ம கோரிக்கைகள் மக்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் ஐயனாருக்கு சீட்டு எழுதி வைக்கிறது தான் ஒரு வழக்கமாக இருந்துட்டுருக்கு. நாம் வந்து என்னன்னாக்கா, சீட்டு குண்டு சீட்டு மட்டும் பத்தாது, இது பெரிய கோரிக்கை. ஒரு சின்ன பிரச்சனை, எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, உடம்பு சரியில்லை, என் குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னாக்கா ஒரு துண்டு சீட்டு எழுதி ஐயனாருக்கு வச்சுட்டு போகலாம். ஆனால் இது நீண்ட கால பிரச்சனை, நீண்ட பிரச்சனைகள் இருக்கிறதால ஒரு மனுவாக நம்ம தயார் பண்ணி அதை ஐயா கிட்ட கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தயார் பண்ணியிருக்கோம். அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்கோம்னா, அப்பனே அப்பனே ஐயனாரப்பனே, திருக்கோயிலில் உன் திருமேனியை நிறுவிடு. இந்த கோயிலில் கோவில் திருப்பணிகளை உடனே முடித்திடு. உன் பெயரில் அமைந்த திருக்குளத்தை ஆஞ்சநேயருக்கு பட்டா போட்டவர்கள் மீது நடவடிக்கை எடு. திருக்குளம் எதிரில் அமைந்திருக்கக்கூடிய திருக்குளம் ஐயனார் குளம்தான், ஆஞ்சநேயர் குளம் அல்ல என்பதை அதிகாரிகளுக்கு உணர்த்திடு. மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க, மக்கள் சொல்லும்போது அது வந்து ஐயனார் குளம் தான் சொல்றாங்க, மக்கள் தெளிவாக இருக்க அதிகாரிகள் தான் குழப்பிட்டு இருக்கிறாங்க. அது ஆஞ்சநேயர் குளமா ஐயனார் குளமான்னு ஒரு குழப்பத்தில் அதிகாரிகள் இருக்கிறாங்க. அதிகாரிகளுக்கு உணர்த்திடு, உன் திருக்கோயில் ஆஞ்சநேயர் திருக்கோயில், இந்த கோயில் மட்டுமல்ல எதிர் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் திருக்கோயிலுக்கான சொத்துக்கள் பட்டியல் வெளியே கொண்டு வா. அப்போதான் யார் யார் மேலே எவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும், எந்த வகையில் வருமானம் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால சொத்துக்கள் பட்டியலையும் நீ வெளியே எடுத்துட்டு வா அப்படின்னு கேட்டிருக்கிறோம். வசூல் மட்டுமே அரசு பணி அல்ல, வசூல் மட்டுமே அரசு பணி அல்ல, கோயில் திருப்பணியே அறப்பணி என்பதை அறநிலையத்துறைக்கு உணர்த்திடு. நான் முதல்ல சொன்ன மாதிரி வாடகை வசூல் பண்றது, உண்டியில் வசூல கணக்கு பார்க்கறது மட்டுமே அறநிலையத்துறையுடைய பணி அல்ல, கோயிலுக்கான திருப்பணிகளையும் நீங்க செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ஐயனார் திருக்குளத்தை உடனே மீட்டெடு. அந்த குளத்தை சிலருடைய ஏகபோக உரிமையாக இருக்கக்கூடிய ஐயனார் குளத்தை மீட்டெடுக்கணும்.
பராமரிப்பை உடனே தொடங்கிடு. இன்னைக்கு அந்த குளம் பாழ்பட்டு போயிருக்குது, அந்த குளத்தை பராமரிக்கணும், அந்த பணிகளை உடனே தொடங்கணும், மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். இந்த கோரிக்கைகள் கோரிக்கை வேண்டுதலுடன் விழுப்புரம் அய்யனார் கோயில் குளம் மீட்பு இயக்கம் நம்ம இயக்கத்தின் சார்பில் அருந்தது அய்யனார் கிட்ட இந்த கோரிக்கை மனுவ நாம் கொடுத்துருக்குறோம். இப்போ எல்லாருமே சேர்ந்து அவர்கிட்ட கொடுப்போம், பார்ப்போம் அவர் என்ன செய்கிறாருங்கிறது செய்வார் அந்த நம்பிக்கை. விழுப்புரம் ஆஞ்சநேய கோயில் சம்பந்தமாக தற்போது ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த கோயிலை பொறுத்தவரையில் நான் பிறந்த காலத்திலிருந்து இது அய்யனார் குளம் என்றே அழைக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த குளத்தை சுற்றி திருவிக்காரோடு தவிர மற்ற மூன்று பகுதிகளில் உள்ள ரோடுகளுக்கும் பெயரே அய்யனார் குளம் வடக்கு தெரு, அய்யனார் குளம் தெற்கு தெரு, அய்யனார் குளம் மேற்கு தெரு என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்தே இந்த குல பெயர் அய்யனார் குளம் என்பது தெல்ல தெளிவாக தெரிய வருகின்றது. இதில் ஆஞ்சநேயர் கோயில் லட்சி தீபங்கள் ஆண்டாண்டு நடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. இதில் வருகின்ற பொழுது இந்த குளத்தில் தெப்ப உற்சவம் நடந்து கொண்டு வருவதும் ஆண்டாண்டு கடந்த காலமாக என்னுடைய பிறந்த இதிலிருந்து பார்த்து கொண்டு வந்திருக்கிறேன். இதில் ஒரு சின்ன ஏதோ ஒரு பிரச்சனை வருகின்ற காலத்தில் 1963 அப்பொழுது அறங்காவலராக இருந்த திரு வடிவேல்முடிய முதலியார் என்பவர் அரசுக்கு ஒரு மனு கொடுத்து கோயில் பூஜைகள் செய்வதற்கும் திருவிழா நடத்துவதற்கும் மேற்படி கோயிலில் உள்ள இடத்தையும் குளத்தையும் கோயிலுக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அரசினுடைய வருவாய்த்துறை 1963 ஒரு ஜிஓ ஒன்று வழங்குகிறார்கள். அந்த ஜிஓ நம்பர் 1354 டேட்டு 4/4/1963. அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த கோவில் ஆஞ்சநேயர் கோயில் தர்மகர்த்தா கேட்டுக்கொண்டதின் பேரில் பூஜை செய்வதற்காக திருவிழா செய்வதற்காக மேற்படி 4 ஏக்கர் 10 சென்ட் நிலத்தை இந்த கோயிலுக்கு உபயோகப்படுத்த ஒத்துக்கொண்டு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. அதில் ஒரு கண்டிஷன் கொடுத்தே அந்த உத்தரவை கொடுக்கிறார்கள். என்ன என்று சொன்னால், அரசு விரும்பும் பொழுது நஷ்டஈடு கொடுக்காமல் திரும்பவும் அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் உரிமையுடன் இந்த இடத்தை கோவிலுக்கு வழங்குவதாக கொடுத்தார்கள். அதுபோல் அது கொடுத்து அந்த திருவிழா நடந்து கொண்டு அவர்களுடைய பராமரிப்பில் தான், அவருக்கு சொந்தமாக நிலம் ஒதுக்கப்படவில்லை, கோயிலுடைய பராமரிப்பில் கோயிலுடைய உபயோகத்துக்காக கொடுக்கப்பட்டு வந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் 1983 ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று ஏற்பட்டது. அப்பொழுது அறங்காவலராக இருந்தவர் அந்த கோயில் இடத்தை சில பேருக்கு கடைகள் வைத்துக் கொள்ள ஒதுக்கி இருந்த சூழ்நிலையில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அப்பொழுது ஒரு தாசில்தார் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்து இந்த மாதிரி கோயில் இடத்தை யாருக்கும் கொடுக்கறதுக்கு அறங்காவலருக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை, இது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கிளப்பதனால கோயிலிருந்து அந்த நிலத்தை திரும்பவும் அரசாங்கத்தினுடைய அந்த பழைய ஜீவை சுட்டிக்காட்டி அரசாங்கம் திரும்ப எடுத்துக்கொள்ளலாம் என்று அவரை பரிந்துரை செய்ததின் அடிப்படையில் அப்பொழுது மாவட்ட ஆட்சியராக இருந்த திருமதி கரியாளி அவர்கள் 9/7/2009 ஒரு ஆணை ஒன்று பிறப்பிக்கிறார்கள். அதில் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், சர்வே நம்பர் 433 உள்ள அந்த டோட்டல் 4 ஏக்கர் 16 சென்ட் நிலத்தில் அந்த கோவில் மண்டபம் அது ரெண்டை மட்டும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஒதுக்கிவிட்டு மீதி குளம் மற்றும் இடங்கள் முழுவதையும் நகராட்சி விழுப்புரம் நகராட்சியின் பொறுப்பில் பராமரிப்புக்கவும் பொறுப்பில் ஒப்படைப்பதாக உத்தரவு போட்டார்கள். அது முதல் மேற்படுகிறம் சட்டபூர்வமாக நகராட்சியின் பராமரிப்பில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் இந்த தெற்கு கிழக்கு புறத்தில் கடை வைத்திருந்தவர்கள் வெறும் காலியாக இருந்த இடத்தில் அப்பொழுது அறங்காவலராக இருந்தவர்களிடம் கேட்டு மண் வாடகை கொடுப்பதாக பேசி அவர்களே சொந்தமாக கட்டிடம் கொண்டு அதிலிருந்து அனுபவித்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளாக அங்கிருக்கின்ற கடைக்காரர்கள் ஒவ்வொருவரும் சொந்த கட்டிடம் கட்டி கொண்டு அவர்கள் இருந்து கொண்டு வருகிறார்கள். அதில் வந்து மண் வாடகை மட்டும் 30 ரூபாய் 40 ரூபாய் என்று கோயிலுக்கு கொடுத்து கொண்டு வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் 2002 தற்போது அறங்காவலராக இருக்கின்றவர் செல்வராஜ் என்ற தாசில்தாருடைய அணுகி கோயிலுக்கு பட்டா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் மேற்படி
இடம் முழுவதையும் பட்டா மாட்டி கொடுப்பதாக திரு செல்வராஜ் அவர்கள் ஒரு ஆணை ஒன்று வழங்கியுள்ளார்கள். அந்த ஆணை அதிகாரபூர்வமான ஒரு ஆணையாக கருதப்படவில்லை. அது பிரச்சனை வரும் பொழுது கடைக்காரர்கள் எல்லாம் அது சம்பந்தமாக எங்களுக்கு இடம் ஒதுக்கி தர வேண்டும் என்று ஒரு கோரிக்கை கொடுத்ததன் அடிப்படையில் ஒரு என்கொயரி, தாசில்தார் ரவிக்கண்ணன் என்பவர் அடிப்படையில் என்கொயரி அமைக்கப்பட்ட பொழுது அவர் முழுவதுமாக விசாரித்து மேற்படி இடம் முழுவதும் அய்யனார்குளம் புறம்போக்கு என்ற கணக்கில் தான் வருவாய் கணக்கில் இருப்பதாகவும், மேற்படி இடம் ஆஞ்சநேயர் கோயில் கணக்கில் இல்லை என்றும், கோயில் புறம்போக்கு இடம் இதை வந்து யாருக்கும் பட்டா செய்து கொடுக்க தாசில்தாருக்கு எந்த அதிகாரம் இல்லை என்றும், அது மாதிரி அவர் செய்திருந்தாலும் அது தவறு என்றும் அந்த அறிக்கையில் சொல்லியுள்ளார். மேலும் மேற்படி உத்தரவு போட்ட ஃபைலே காணாமல் அவர்கள் யாருக்கும் சரியாக காணாமல் போய்விட்டது என்றும், அது தாலுகா அலுவலகத்தில் கிடைக்கவில்லை என்றும் அதில் சொல்லியுள்ளார்கள். மேலும் இந்த உத்தரவு போட்ட உத்தரவு வேறு யாருக்கும் அனுப்பப்படவில்லை. வருவாய்த்துறை ஆவணங்களில் செய்வதற்கும் சர்வேயர் அவர்களுக்கும் அந்த பட்டா மாறுதல் செய்வதற்கு எந்த விதமான அனுப்பப்படவில்லை. அது எந்த விதமான மாறுதலும் செய்யப்படாமல் கோயில் குளம் புறம்போக்கு குளம் என்றே இருந்து கொண்டு வருகிற இதுவரையில் இந்த நிலையில் அவர் அடிப்படையில் இருக்கும் போன்று கடைக்காரர்கள் வாடகை இந்த 2002 அந்த பட்டா ஒரு போலி பட்டா கிடைத்ததன் அடிப்படையில் இந்து சமயம் துறை உள்ளே நுழைகிறது. ஏன்னா கோயிலுக்கு சொந்தமான இடம் என்ற அடிப்படையில் அங்கு இருக்கிறவர்களுக்கெல்லாம் நோட்டீஸ் கொடுத்து இந்த மாதிரி எல்லாருக்கும் அதிகப்படியான வாடகை 3000, 4000, 5000 என்று செய்து 10 வருஷம் 12 வருஷத்துக்கு நிலுவைத் தொகையை செலுத்த வேண்டும் என்று எல்லாருக்கும் 2010-12 நோட்டீஸ் கொடுத்து 3 லட்சம் ரூபாய், 4 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய் கட்டணும் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அந்த இடம் அறநிலைத்துறைக்கு எந்த வகையிலும் சொந்தமான இடமாக இல்லை. அவர்கள் என்ன செய்தார்கள், வாடகை அதிகமாக பிக்ஸ் பண்ணியிருக்கிறார்கள், கட்டடம் எங்களது மண் ஒண்டிதானே உங்களது என்று கேளும் பொழுது அவர்கள் அறநிலைத்துறை ஒத்துக்கொள்ளாத காரணத்தினால் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அணுகி வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. வழக்கு வந்து யாருக்கு சொந்தம் என்பது பற்றிய அல்ல, அந்த வாடகை நியாயமா நியாயமில்லையா என்பதை குறித்த வழக்கு மட்டுமே. இது சம்பந்தமாக திரும்பவும் திரு அனுஷா தேவி ஆர்டியா அவர்களுக்கு சென்ற பொழுது அவர்கள் இது சம்பந்தமாக விசாரித்து இந்த பட்டா இருக்கின்ற நிலைமை அப்படியே தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கட்டும், அதில் எந்த விதமான மாற்றமும் செய்யக்கூடாது என்று ஆணையிட்டுள்ளார்கள். திரு அனுஷா தேவர்கள் உத்தரவிலும் அதைதான் சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே இருக்கிற பட்டா யார் பெயர் இருக்கிறதோ அது தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். பிரச்சனை தொடர்ந்து நீண்டு கொண்டிருக்கிறது. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், எந்த இந்த வருவாய்த்துறைக்கு சொந்தமான நிலைமை தவிர அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடம் இல்லை. இதில் அவர்கள் தேவையில்லாமல் உரிமை கொண்டாடி இருக்கின்ற கடைகாரர்களுக்கு தொந்தரவு கொடுத்து வருவார் என்பது மட்டுமே உண்மையான நிலையாகும்.